வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்திலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் வித்தியாசமான பரிகார முறைகளும் வித்தியாசமான கோவில்களும் நிறைய பதிவிட்டு கொண்டு வருகிறோம் முதல் முதல்ல நான் இந்த சேனலில் ஆரம்பமாகும் பொழுதே ஃபஸ்ட்டு பன்னெண்டு லக்னத்துக்கான பலனும் அதற்கப்புறம் கோச்சார ராகுவின் பலன்களும் அதற்கப்பறம் அதாவது ராகியேது பயிற்சியின் பலன்களும் அதற்கப்பறம் குரு பயிற்சியின் பலன்களும் அதுக்கு பிறகு சனி பயிற்சியின் பலன்களும் இதில் பதிவிட்டு கொண்டு வந்தோம் இப்போ இந்த மாதத்திலிருந்து வரக்கூடிய ஆவணி மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் ஒரு வித்தியாசமான முறையில் உங்களிடம் பதிவிட விரும்புகிறேன் நிறையா அன்பர்கள் எங்களுடைய எங்கள் யூடியூப் சேனல் பார்த்து நிறையா அன்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி நிறையா வியூவர்ஸ் பார்க்குறீங்க ஒருவரிடம் பார்த்து ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் சொல்கிறீங்க உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி மற்றும் அடிக்கடி எங்களை வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய அன்பர்கள் எங்களுடைய ஸ்டாஃப்ஸ் மூலமாக தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம் குறைந்தது ஒருவர் ஒருவருக்கும் குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரம் நேரம் எடுத்துக்கிறோம் நேரில் வந்து நீங்கள் சென்னை பெங்களூர் இல்லை வெளிநாடு அங்கேருந்து வரக்கூடிய அன்பர்கள் பொருட்செலவு செஞ்சுட்டு வர வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தொலைபேசி மூலமாகவே பேசுகிறோம் ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் யாரையும் நாங்கள் வற்புறுத்துவதில்லை விருப்பப்பட்டால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை அழைத்து அப்பாயின்மெண்ட் பெற்று குறைந்தது ஒரு மூன்று நாளாவது ஆகும் அந்த மூன்று நாள் டைம் எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக ஜாதகத்துக்கான தீர்வு சொல்லிக்கிட்டு இருக்கோம் கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த ஆவணி மாத பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த ஆவணி மாதம் கன்னியா ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசியாதிபதி பதினொன்றில் உங்கள் ராசிக்கு பத்துக்குடையவர் பதினொன்றில் கடக வீட்டில் ஸோ மறைந்த புதன் நிறைந்த பலனை செய்வார் மறைந்த புதன் நிறைந்த பலனை செய்வார் அந்த புதன் போய் தொடுவதோ அந்த புதன் போய் தொடுவதோ சூரியனை சூரியன் யார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டு கூடையவர் அப்போ பன்னெண்டாம் அதிபதி மே பன்னெண்டாம் அதிபதியை உங்கள் ராசியாதிபதி தொட போகிறார் அதாவது ராசிங்கிறது நீங்கள் பத்துங்கிறது உங்களுடைய தொழில் பன்னெண்டுங்கிறது அயனசயனை போகஸ்தானம் அது மட்டுமல்லாமல் பன்னெண்டுங்கிறது வெளிநாடு ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு கன்னிராசி அன்பர்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெளிநாடு முயற்சி சக்ஸஸ் ஆகும் பொதுவாக கன்னிராசி தான் ஹோல்சேல் ராசி மிதுனம் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கன்னி வந்து ஹோல்சேல் பிஸ்னஸ் அந்த கன்னிக்கு நேராக ஆப்போசிட் வீடு அது மீனும் ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடிய தொழிலதிபர்கள் அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஏற்றமான காலம் ஏன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பன்னெண்டில் எட்டு கூட ஒரு பன்னெண்டில் மறைந்தால் விபரீத ராஜயோகம் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டில் வலுப்பற்றால் ஒரே நேரத்தில் ரெண்டு இடத்துல ஆஃபீஸு ரெண்டு இடத்துல தொழில் நடக்கும் பன்னெண்டாம் இடம் கெட்ட வீடு அல்ல அங்கே போய் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒம்பது கூடைய பாக்கியாதிபதியும் அங்கே சம்மந்தம் ஸோ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யக்கூடியவர்கள் விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் பண்ணை தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கு ஒரு ஏற்றமான காலம் அதே மாதிரி மூணுங்கிறது முயற்சி எட்டுங்கிறது தடை அது போய் பன்னெண்டில் இருக்குது ஸோ முயற்சி செய்தால் வெற்றி அடையலாம் ஒரு பன்னெண்டில் ஸோ இருசக்கர வாகனத்தில் போகும்போது ரொம்ப பொறுமையாக போகணும் ஏன்னா செவ்வாசூரியை சேர்ந்து கிடக்கு ரெண்டு கிரகங்கள் செவ்வாயின் சூரியனும் சேர்ந்துருக்கு இருசக்கர வாகனத்தில் மூணாம் இடங்கிறது டூ வீலர் எட்டுங்கிறது விபத்து அது போய் எங்கே இருக்குது பன்னெண்டில் யாரோட சேர்ந்துருக்கு சூரியன் கூட சேர்ந்திருக்கு அப்போ சூரியன் கூட சேரும்பொழுது பன்னெண்டாம் அதிபதி வலுப்படுறாரு அங்கே சுக்கரன் இருக்கிறனால பெரிய விபத்து வராது ஸோ செவ்வாங்கிறது பைரவரை சுட்டி காட்டக்கூடியது கால பைரவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவருடைய வாகனம் என்ன டாக்கு நாய் ஸோ டூ வீலரில் போகும்போது ஒரு நாய் குறுக்க வந்து நம்ம விபத்தை சந்திக்கக்கூடிய காலம் சூரியன் ஆரஞ்சு செவ்வாய் ரெட்டு சூரியன் ஆரஞ்சு செவ்வாய் ரெட்டு உங்கள் ராசியாதிபதி புதன் போய் அதுக்கு பன்னெண்டில் ஸோ புதன்கிறது கிரீன் சிக்னல் ஒரு சிக்னத்தில் சிக்னலில் வாகனத்தை வேகமாக இயக்கி அந்நேரம் ரெட்டு விழுந்து ஒரு விபத்தை சந்திக்கக்கூடிய காலம் கவனமாக இருக்கணும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகுவும் பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவானும் பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியாகி உங்கள் ராசியை பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல உட்காந்த சனி பகவான் வக்ரகதியாகி ரி ரி ரிட்ராக்ரியேஷனாக ஆ வைஸாக பார்க்குறாரு அப்போ வாகனத்தை வேகமாக இயக்கணுங்கிற எண்ணம் வரும் ஸோ கவனமாக இருக்கணும் அதே மாதிரி ஒரு நீர்நிலைகள் ஒரு ஹில் ஸ்டேஷனில் திடீர்னு இப்போ கோவையில் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் இளைஞர்கள்லாம் திடீர்னு டூவீலர் எடுத்து ஒரு செட்டு சேர்ந்து அப்படி ஹில் ஸ்டேஷனுக்கு அப்படி ட்ராவல் பண்ணுவோம் சூரியன் மலை அப்படின்னு சொல்லி ஒரு வாகனத்தை எடுத்து இயக்கிட்டு நண்பர்களோட பிரயாணம் ஒரு குதூகலமாக சூரியன் சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஒரு ட்ராவல் பண்ணலான்னு கிளம்புவாங்க கொஞ்சம் பேரண்ட்ஸ் கவனிச்சுக்கோங்க உங்கள் குழந்தைங்க எங்கே போகிறாங்கன்னு ஸோ அந்த மாதிரி போகும் பொழுது ஒரு விபத்தோ ஒரு பிரச்சனையோ வரக்கூடிய காலம் இது கவனமாக இருக்கணும் சரி மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று விற்க முடியல ஒரு பழைய சொத்து ஒன்று விற்க முடியல விற்றுடலாம் சரி எனக்கு ஒரு ப்ரொமோஷன் அதாவது இந்த ஏஜிஎம் டிஜிஎம் பெரிய பெரிய பதவிகள் இருக்காங்க இல்லையா ஐஏஎஸ் ஐஎஃப்எஸ் அதே மாதிரி தனியார் துறையில் சிஇஓன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு துறையில் இருக்கிறவங்களுக்கு அதற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரொமோட் ஆகுமானா ப்ரொமோட் ஆகக்கூடிய காலம் ரொம்ப ரொம்ப உயர்ந்த பதவி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப 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 உயர்ந்த பதவி அப்படின்னு சொல்லக்கூடியது பன்னெண்டாம் பாவகம் ரொம்ப நாளாக ஒருத்தர் வந்து ஏடிஎஸ்பியாக இருக்கார் ஸோ ஒரு கமிஷனர் ஆகலாமா ஆகலாம் அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பெரிய போஸ்ட்டில் சொல்லக்கூடிய டீன் பதவி கிடைக்குமா அதே மாதிரி கல்வித்துறையில் ஒரு டிஇஓ ஏஇஓ கிடைக்குமா கிடைக்கும் அதே மாதிரி மின்சார வாரியத்துறையில் இருப்பாங்க சூரியன் மின்சாரம் மின்சார வாரியத்தில் இருக்காங்க எனக்கு ஒரு ஏடியா ப்ரொமோஷன் ஆக முடியல ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் கவனம் செலுத்தணும் ஒரு நிலம் விற்பனை சொத்து விற்பனை ஆதாயம் ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல நல்ல ஒரு வளர்ச்சியான காலம் நல்ல ஒரு ஏற்றமான காலம் வாகனத்தை பொறுமையாக இயக்க வேண்டும் இந்த ஆவணி மாதம் மீண்டும் நல்ல ஒரு சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்